கர்த்தரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக அன்புக்குரியவர்களே இன்று நாம் பொது காலத்தின் 24 ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் மீண்டுமாக இந்த இணைய வழி திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆலயங்கள் திறக்கப்பட்டு விட்டன இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் திருப்பலியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் வயதானவர்கள் போக முடியவில்லை குழந்தைகள் போக முடியவில்லை இன்னும் வெளிநாட்டில் தமிழ் திருப்பலிக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அதிகமாக இருப்பதனால் தொடர்ந்து திருப்பலியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இறை வார்த்தையின் மூலமாக இறை வார்த்து பகிர்வின் மூலமாக என் திருப்பலி மூலமாக பலர் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பெறுகிற இந்த மகிழ்ச்சியை அடுத்தவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் நிறைய நேரங்களில் நாம் ரொம்ப வேகமாக பெறுவதற்காக கையை நீட்டுகிற அதே அளவு கொடுப்பதற்கு நீட்டுவதில்லை இன்றைய நற்செய்தி கூட அதைத்தான் வெளிப்படுத்துகிறது ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெறுகிறோம் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகிறோம் அவருடைய பேரன்பை பேரிரக்கத்தை பெறுகிற நாம் அதை நம்மோடு வாழக்கூடிய மற்ற மக்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு அந்த மன்னிப்பை இரக்கத்தை கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம் அன்புக்குரியவர்களே நாம் பெறுவதில் மட்டுமல்ல கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக வாழ தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்க ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல
தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27:30 வசனம் மற்றும் 28:7 வசனம். வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினங்கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியின் என்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்காக ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். இரண்டாம் வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 7-9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இயேசுவை போற்றுங்கள். புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 35 வரை. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கொண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு செய்யாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறை வார்த்தையோடு சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூறுகிற அடையாளங்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவரும் மகிழ்ந்து எங்களிடத்திலே நீங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு சாட்சிகளையும் கேட்டு நாங்கள் மனமகிழ்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த இறை பணி ஆண்டவருடைய பார்வையிலே அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்கிறோம். ஒரு சகோதரி எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க, ஒரு நாட்டிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து. அவங்க எனக்கு அழைப்பு கொடுத்த போது நான் எடுக்க முடியாமல் போனது. நான் மீண்டும் 9:30 மேலே என்னுடைய அறைக்கு போய் அந்த தொலைபேசியை பார்த்து நான் ஆஸ்திரேலியா என்பதை மறந்துட்டு இந்தியாவில் இருக்கிறது போலே நினச்சி கொண்டு நான் அவர்களுக்கு ஃபோனை எடுத்துகிட்டேன். நான் அவங்களுக்கு 1:30 அந்த நேரத்தில் அவர்களை தூக்கத்தை நான் குழப்பிட்டேன். அவர்கள் எழுந்து, அறிவு கட்டவனே, இந்த நேரத்தில் ஏடா ஃபோன் பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கேட்காம, நான் சாரிம்மா, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு
ஐயோ ஃபாதர் உங்களோட ஃபோன் வரதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஃபாதர், நீங்கள் பிஸியாக இருக்கிற ஆள், நீங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக அந்த சகோதரி சாட்சியம் 1:30 சாட்சியம் சொல்கிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். உங்களுடைய திருப்பலி, இந்த செய்தி, இந்த பாடல்கள் இதெல்லாம் எங்களை வந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே மெய்சிலிருத்து அவருடைய பாதத்தில் எங்களை உட்கார வைக்கிது. நாங்கள் உண்மையாகிலுமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த சாட்சிய செய்தியை கொடுத்தாங்க. பாராட்டுக்கள். அது மாதிரி நிறைய பேர் ரெடியாக இருக்கிறீங்க சொல்கிறதுக்கு, சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. சில பேர் பழிக்கு பழி வாங்குகிறாங்க. இன்றைக்கி நான் நச்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் முதல் வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியுடைய ஆழமும் ஒரே மாதிரி இருக்கிறது பார்த்திங்களா. பழி வாங்கக்கூடாது, அடுத்தபடி இரக்கம் காட்டணும். ஆனால் ஒரு சில பேர் எங்கள் மேலே பழி வாங்குகிறாங்க. எப்படி பழி வாங்குகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஃபாதர் மேலே அன்பால் தான் பழி வாங்குகிறோம். அன்பால், வெறுப்பால் இல்லை, அன்பால் பழி வாங்குறது. அன்பால் எப்படி பழி வாங்க முடியும்? ஃபாதர் மட்டும் 1:30 பேசுகிறாரு, அப்போ அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்க வேணாமா அப்படின்னு 1.5 மெசேஜ் அனுப்புகிறாங்க. உங்கள் செய்தி அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு அதை உட்காந்து படிக்கிறது. ஒரு சில பேர் வெளி தேசத்தில் வேலை செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, குசு குசுன்னு வேலை செய்கிற இடத்துல அவங்க பேசக்கூடாது இல்லையா, அதனால் நீங்கள் ரொம்ப அருமையாக பூசாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே இருக்கிற சூழலி நிமித்தமாக எனக்கு காதில் வச்சு நான் அப்படியே கேட்கணும், அப்போ தான் என் காதில் கேட்கும். இதெல்லாம் அன்பால் கூட பழி வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு காரியமாக நிறைய பேர் கொடுத்து விட்டுருக்குறீங்க. நம்ம அன்பாலையும் பழி வாங்கலாம். ஒருத்தரை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்கன்னே சொல்லிக்கிட்டே இருங்களேன், அவங்க ஓடியே போயிடுவாங்க. அவங்கள கவனிக்கிற அந்த கவனிப்பை ரொம்ப ஹெவியாக கொடுத்தோம்னா ஓடி போயிடுவாங்க. சாப்பாடு போடும்போது அள்ளி அள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கே வரமாட்டான். சோறு போடாமல் விரட்டுறதை விட சோறு போட்டு விரட்டுற மெத்தடு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பைபிள் வந்து ஒரு காரியத்தை குறித்து பழிக்கு பழி வாங்குறத முதல் வாசகம் ரொம்ப அழுத்தமாக பேசுது. பழிக்கு பழி, பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். அப்போ இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம். நற்செய்தியில் வரக்கூடிய அந்த கான்செப்ட் ஏற்கனவே நம்ம இதை பேசியிருக்கிறோம். இந்த நற்செய்தி வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது, நம்ம வேறு ஒரு தளத்திலிருந்து சிந்தித்தோம், திருப்பியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறுபடியும் அது வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒழுங்காக சிந்திக்கலை, நல்லா சிந்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ ஒழுங்காக சிந்திக்கிற வரைக்கும் நான் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு வழிபாட்டு முறைமையில் இது மீண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. பரவாயில்ல, நம்ம சிந்திப்போம். அப்போ அந்த நற்செய்தியில் வரக்கூடிய அந்த கதையினுடைய ஆழம், ஒரு என்ன செய்யணும், அவன் இறங்கி இருக்கணும், இறக்கப்பட்டு இருக்கணும். அவன் இறக்கப்படலை, மாறாக அவன் என்ன செய்கிறான், பழி வாங்குகிறான். இந்த பழி வாங்கக்கூடிய பக்கமாக இருந்து இந்த செய்தியை நம்ம இப்போ பார்க்குறோம். ஏன்னா முதல் வாசகத்திலும் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம், நற்செய்தி வாசகத்திலையும் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்குறோம். அதனுடைய அழுத்தம், ஆழம் எப்படி இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும் என்பதை 2வது வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. பைபிள் என்ன சொல்லுது? பழிக்கு பழி வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நிறைய பேருக்கு மன்னிக்க முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி இவனை மன்னிக்கிறது? நம்ம போன தடவை பிரசங்கம் வச்சும் இதே வாசகத்தில் நிறைய பேர் என்னகிட்டே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, இவங்களை எப்படி மன்னிக்கிறது, இவங்களை என்னை மன்னிக்க சொல்கிறியா? நம்ம விவிலியத்தில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம், அதை முயற்சி செய்கிறது தான் நம்மளுடைய போராட்டமே. இந்த போராட்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் போராட்டம் தான், எல்லாருக்கும் போராட்டம் தான். எங்களுக்கும் குருக்கள் மத்தியில் சண்டை வரும், நாங்களும் சண்டை போட்டுப்போம், அப்போ போய் மன்னிக்கணும். பங்கில் இருக்கும்போது பங்கு மக்களோட சண்டை வரும், அருங்குடையில் அருங்குடை இல்லத்தாரோட எனக்கு எங்கள் சங்கடங்கள் வருது. அப்போ நம்ம சில சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லும்போது சில மன வருத்தங்கள் ஏற்படுது. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாம் சொல்லாமையும் போக முடியாது. அப்போ சில நேரம் நாம் என்ன செய்கிறோம், தவறாக பேசியிருப்போம், தவறான ஒரு புரிதலை வைத்து கொண்டு அவங்கள நம்ம வசைப்பாடி இருப்போம், திட்டியிருப்போம். ஆனால் அது உண்மையாக இருக்காது, அது தெரியும் போது பிரச்சனைகள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது மாதிரி அந்த சூழல்கள் எப்படி இருந்தாலும் நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லிக் கொடுக்குது. அதை நம்ம வந்து நாம் தான் முடிவு பண்ணணும். மன்னிக்கிறதா இல்லை மன்னிக்காமல் நீ வேதனையை தூக்கி தலையில் வச்சுக்க போகிறீங்களா? இட்ஸ் லெஃப்ட் டு யூ.
அதனால் ஆண்டவர் வந்து நம்மளை கையை பிடிச்செல்லாம் இழுக்கிறதுலாம் கிடையாது. அதனால் நீங்கள் உடனே ஆல்பர்ட் சாமிக்கு இல்லை இப்போ உடனே இதை எப்படி மன்னிக்கிறது, இதை எப்படி மன்னிக்கிறது, இவ இந்த காரியத்தை இவனை ஏமாற்றிட்டானே, இவனை எப்படி நான் வந்து ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற கேள்வியை வந்து நீங்கள் தான் உங்களுக்கு கேட்கணும். என்னக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. என்னக்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, கை ரெண்டு தடவை கும்பிட்டு போடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலன்னு அர்த்தம். சில பேர் போட்டாங்கன்னா ரெண்டு பொம்மை படத்தை போட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். கை கும்பிட்றது போகிறதுக்குன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் நாங்கள். பாருங்கள், இந்த கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பைபிளில் பார்க்குறோம். ரோமையர் 12:9 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அன்பார்ந்தவர்களே பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். மறைநூலில் எழுதி உள்ளவார், இதுவும் மறைநூல் தான். அப்போ அவங்க எங்கே கோட் பண்ணுறாங்க மறைநூலில் உள்ளதுன்னு? பவுலடியார் எங்கேருந்து கோட் பண்ணுறாருன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து கோட் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த சூழல்லாம் உண்டு, ஆனால் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கல. அவன் ஒன்று செஞ்சிட்டான்னா உடனே கண்ணுக்கு கண் எடுத்துரு, பல்லுக்கு பல் எடுத்துரு, இல்லை பழிக்கு பழி. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சொல்லலை, பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இணைச்சட்டம் 32:35, பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன, உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும், அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது, அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. பார்த்தீங்களா, இதையே பவுலடியார் உள்வாங்கி தான் பேசுகிறார். இந்த பழி வாங்குறத பற்றி எக்ஸாக்டாக பேசியிருக்கிறது பவுலடியாருடைய கடிதத்திலிருந்தான் நமக்கு காண கிடைக்கிறது. மற்ற இடத்துலலாம் நம்ம என்ன மறைமுகமாக பார்க்குறோம். இன்றைக்கி நான் வாசித்த நற்செய்தியில் கூட ஆண்டவர் அதை வந்து பல்வேறு கருத்துக்களை உள்வைத்து தான் அந்த ஒரு ஓமையை சொல்கிறார். எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் யார் எழுதுனான்னு தெரியாது பாருங்களேன், எபிரேயருக்கு எழுதுனாங்க, பவுலடியார் எழுதலைன்றது உறுதியாயிருக்கு. இந்த கடிதம் மட்டும், மற்ற கடிதம்லாம் பவுலடியார் எழுதியிருந்தார், ஆனால் இந்த கடிதம் எபிரேயர் எழுதப்பட்டது, லெட்டர் டு த ஹீப்ரூஸ், நாட் பை பால். அப்போ அவர் அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், 10:30 சொல்லுது, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்றும், ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பளிப்பார் என்றும் உரைத்தவர் யார் என்பது நமக்கு தெரியுமன்றோ. கடவுள் சொல்லியிருக்கிறாரு, கடவுளே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாருங்கிற போது இதை நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கொள்ளணும், அதுதான் இன்றைக்கி நமக்கு சிந்தனை பொருள். கடவுளே சொல்லிட்டாருன்னா நம்ம அடி பண்ணிடணும், அவ்வளோதான். இல்லை எனக்கு மனசு வேகுது, எனக்கு மனசு பொறுக்கலை, அவன் பண்ணினதை பார்த்தும்போது எனக்கு, எஸ் கண்ணுக்கு முன்னாடி நம்ம சில காயங்களோடு நம்ம நிற்கிறோம், சில தீமைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தது, உண்மையாலுமே அது நம்மளுடைய நெஞ்சை போட்டு பிணைஞ்சு எடுத்துடுது. சில பேர் ஏமாற்றிடுவாங்க, சில பேர் நம்மளை காயப்படுத்திடுவாங்க, பழிக்கு பழி வாங்கி ஆகணுங்கிற உணர்வு நம் உள்ளத்தில் எழும்பும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா ஆண்டவருடைய கிருபையை நம்பி காத்திருப்பாங்க, உடனே அவங்க செயல்பட மாட்டாங்க. கடவுள் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்பாங்க. நீதிமொழிகள் 20:22 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார். இப்போ நாம் யோசிக்கணும், இந்த இதுதான் வந்து எதிர்போராட்டம்னு நம்ம சொல்கிறோம். எதிர்போராட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு கதை, அதாவது இந்த மீன்கள் எல்லாம் ஓடுற ஓடையில் அப்படி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருந்துச்சான், அதை பார்த்த கொக்கு கேட்டுச்சான், அவர் கொக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது கேட்டுச்சான், அறிவு கட்ட மீன்களே இப்படி நீரோடையினுடைய எதிர்புறமாக நீங்கள் ஓடுறீங்களே, 2 அடி மேலே போனால் 1 அடி பின்னாடி வர, திரும்பி ஓடு, நீரோடையின் ஓட்டத்தில் நீ ஓடிப்பார், நீ ஒன்றும் பெடல் போடவே தேவையில்லை, நீ ஓடிக்கிட்டே இருப்ப, பல மைலை தாண்டி போயிருப்ப அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ தான் இந்த மீன்கள் சொன்னதான், கொக்காரே கொக்காரே, செத்த மீன்கள் தான் ஓடையின் ஓட்டத்திலே ஓடும், நாங்களெல்லாம் உயிருள்ள மீன்கள், எதிர் திசையிலே ஓட நாங்கள் கற்று வைத்திருக்கிறோம், இப்படி ஓடித்தான் நாங்கள் உலகுக்கு சொல்கிறோம் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்று. ஆண்டவர் எதற்கு இந்த சேலஞ்செல்லாம் கொடுக்குறாருனா, நாமெல்லாம் விசுவாசத்தில் உயிரோடு இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்கான ஒரே வழி இதுதான். ஏசுநாத சாமி சிலுவையில் காட்டினார், சிலுவையில் அவர் சாகலை, நம்ம சொல்கிறோம் அவர் இறந்துட்டாரா, ஆமாம் உடல் ரீதியாக இறந்தார், ஆத்மா மரிக்கலை, அவருடைய ஆத்மா உயிரோடு இருந்தது,
அது உணர்வோடு இருந்தது, அது இரக்கத்தை கொடுக்கிற ஆத்மாவாக இருந்தது. அதனால தானே பிள்ளைகளை சொன்னார், என்ன சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும். அன்றைய வார்த்தை இன்றைக்கி அவர் தானே நமக்கு மாஸ்டர். அவன் என்னைய பழி வாங்கிட்டான், நான் அவனுக்கு பழி வாங்கணும், அவனா அவனுக்கு மாஸ்டர். இவன் அப்படி செஞ்சு ஜெயிச்சிட்டான், நான் அவனை மாதிரி ஜெயிப்பேன். இல்லை, அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றைக்கும் இந்த பூமியில் அவரை சார்ந்த பிள்ளைகளாக வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், லேவியர் 19:17-18 பார்க்குறோம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகைக்காதே, உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள், பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சட்டத்தின்படியாக தான் கொடுக்கப்பட்டது, எல்லார் கையிலையும் கொடுக்கப்படலை. அது எல்லோரும் பல்லுக்கு பல், அவன் கண் எடுத்துடான், அவன் கண் எடுத்துரு, இல்லை இல்லை, சட்டத்தில் போய் மோசையினுடைய சட்டத்தின்படி சட்ட வல்லுநர்களுக்கு முன்னாடி கோர்ட்டில் போய் கேஸ் நடக்கும். கேஸில் அவன் முடிவு செய்து இவன் ஆமாம் இது இப்படி தான், இவன் செய்தது உண்மை, தவறு பண்ணியிருக்கிறான் அப்படின்னும் போது தான் அந்த சட்டம் பாயும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். மற்ற இடத்துல ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார், இது தான், பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக, நான் ஆண்டவர். இந்த ரெண்டாவது வசனத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் தானே கோட் பண்ணுறோம். பாருங்கள், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் லேவியர் 19:18 சொல்லியிருக்கிறாரு, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது நீ அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் இயேசு இன்னும் ஆழமாக சொல்லுவார், அதாவது ரெண்டு கட்டளை, 10 கட்டளை, ரெண்டு கட்டளையில் அது நிறைவடையுது. முதன்மையான கட்டளை 2 கட்டளை, உன் கடவுளாகி ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக, அதற்கு இணையான கட்டளை உன் அடுத்திருப்பவர் மீது நீ அன்பு கூறணும். கடவுள் மீது அன்புங்கிறது முதன்மையான கட்டளை, அதற்கு இணையான இன்னொரு கட்டளை உண்டு, அயலாரிடத்திலே அன்பு. தேவ பிள்ளைகளே, அன்பு கொடுக்குறவங்ககிட்டயே அன்பு கொடுத்தீன்னா அதனால் என்னடா உனக்கு பயன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உனக்கு அன்பு காட்டுறவங்ககிட்டயே நீ அன்பு காட்டுற, அவங்கக்கிட்டேருந்து திருப்பி உனக்கு வருது, அதனால் என்ன பயன்? அப்போ உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ அன்பை கொடு. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். உலக மொழி கூட அப்படி தான் சொல்லப்படுகிறது. அப்போ பெரியவங்க எல்லாருமே இப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, வாளை எடுத்து வாளால் மடிவது தான் நம்மளுடைய திண்ணமாக யோசிக்கணும். ஆண்டவர் சொன்னார், வாளை எடுக்கிறேன், வாளால் மடிஞ்சிடுவான், நீ பழிக்கு பழி சொன்னா நீ பழியால் நீ மடிந்து போவாய். அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கை விடுகிறார். தெசலோனிக்கர் 1:5-15 சொல்லுது பாருங்க, எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். அன்றைய பிள்ளைகள், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையோ, பைபிளில் இருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள தள்ளுங்க. அதாவது நோயுற்றவங்களுக்கு சாப்பாடு சரியாக செல்லாது, அப்போ என்ன செய்வாங்கன்னா கஞ்சியாக கடைச்சி வச்சிருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஊறுகாயை தொட்டுக்கிட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சியாக உள்ளே தள்ளணும். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, ஆல்பர்ட் சாமி கஞ்சி குடிச்சிட்டு தான் பேசுகிறாரோ அப்படின்னு, இன்னும் கஞ்சி குடிக்கிற நிலைமையெல்லாம் வரலை. ஏன் குடிக்கிறவங்களுக்கு தெரியும், நோயில் படுத்திருக்கிறோ கொரோனாவில் படுத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த உள்ளே போகாது. தங்க கூட வந்து எங்கிட்ட சொன்னாங்க, நான் படுத்துட்டேன் ஃபாதர் கொரோனாவில், சொரம் அடிக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, அரை இட்லி தான் உள்ளே போகுது. ஆமாம், அப்போ நம்ம விடலை பார்த்தீங்களா, நம்மளால் முடியலன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம், நோயிட்டவரை சாப்பிட பசிக்கலையா, சச்சார் தூங்குப்பா அப்படி சொல்லிட்டு விட்ருவோமா, எந்திரிப்பா கொஞ்சமாவது சாப்பிடு, இந்தா நல்லா பிணைஞ்சி தரேன், கடைஞ்சி தரேன், உருட்டி தரேன், ஏதாவது செஞ்சு என்ன செய்கிறோம், உள்ளே தள்ளுறோம்ல. அதே மாதிரி ஆத்மாவுக்கான சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கும், நோயுற்ற மனது ஏற்றுக்க தவிக்கும், நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும். உள்ளே உடனே பெரிய கவலத்தை உள்ளே தள்ள முடியாதுங்க, உணவை அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆண்டவருடைய காரியங்களை உள்ளே கொடுத்து பார்க்கணும். அப்போது உங்களுக்கு பெரிய திட உணவை உட்கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும். பாருங்கள், தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், 4:7 காயின் வந்து தம்பி மேலே ஒரு பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு வெறுப்பில் இருக்கிறாங்கிறத கடவுள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே பேசுகிறாரு. பாருங்கள், இன்டர்வீன் பண்ணுறாரு கடவுள், அவனுடைய எண்ணத்தை அறிஞ்சு அவங்கிட்ட அவனை கரெக்ட் பண்ணுறாரு. டேய் செய்யக்கூடாதுரா சொல்கிறாரு, டேய் நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா.
அன்னுடைய பிள்ளைகள் தொடக்கநூல் 4:7 எடுத்து வாசிச்சு பாருங்க. காயின், நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நன்மை செய்யாது போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாயிலில் படுத்திருக்கும், அதை நீ அடக்கி ஆள வேண்டும். நீ போராட்டத்தில் நிறைய நேரம் தோத்துருவடா, அதனால் நன்மை செய் அப்படிங்கிறார். அப்போ அந்த நன்மை செய்கிறதுனுடைய அடையாளம் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டோம், ஆனால் அதனுடைய கிளைகள் பலவாறு பிரிந்து கிடக்கிறது. அதில் ஒரு கிளையை தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நிறைய பேர் பழிக்கு பழி வாங்குவதை ஒரு தொழிலாகவே, ஒரு குணாதிசயமாக வைத்திருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், எசேக்கியேல் 25 கூட நம்ம பார்க்குறோம். இந்த சட்டம் வந்து கடவுள் நமக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் அவர் இதே சட்டத்தை பயன்படுத்துகிறாரு. ஆண்டவர் பெலிஸ்தியருக்கு சொல்கிறார், பாருங்கள், பெலிஸ்தியருக்கு எதிராக பெலிஸ்தியர் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, பெலிஸ்தியர் பழிவாங்குமாறு இதயத்தில் பகை உணர்வுடன் செயல்பட்டனர், பழைய பகையை மனதில் வைத்து யூதாவை அழிக்க தேடினர். அதனால் நான் என்ன செய்வேன், அவர்களுக்கு எதிராக என் கைகளை ஓங்குகிறேன், கெரோத்தியரை கொன்று கடற்கரை ஊர்களில் எஞ்சியவற்றை அழிப்பேன். அப்போ என்ன செய்வேன், நான் பழி வாங்குவேன் அவர்களை. அவன் பழி வாங்கக்கூடாது, அவன் என்னையை நம்பணும். ஆண்டவர் எல்லாரையும் அப்படி தான் இருக்க வைக்கிறார். யூதர்கள் இஸ்ரேவேல் மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு சட்டம் இதுதான். ஆண்டவருடைய ஆண்டவர் தம் ஊழியரை அப்படி விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு யார் என் நீதியை தருவா, ஆண்டவர் தருவார், ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு எசையா 54:17, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது, உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய், இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும், நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாக இருக்கின்றது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணுன்னா நாம் செய்கிறத நிப்பாட்டிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். பழிக்கு பழி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் நீ கொடுத்துட்ட, அப்போ ஆண்டவர் எப்படி இறங்கி வருவார். அதனால தான் ஆண்டவர் இதை எச்சரிக்கையாகவே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பைபிளில் ஒரே ஒரு கேரக்டர் இருக்குது, யோசேப்பு. யோசேப்பு ஒரு அருமையான மகன். அந்த யோசேப்பு பார்த்திங்கன்னா தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்படுறார், கொல்லப்பட பார்க்குறாங்க, அப்புறம் கொல்ல வேண்டாம்னு சொல்லி விற்றுப்படுறாங்க, அதையும் காசாக்கிடுவோம் அவனையும் அப்படின்னு. அப்பேற்பட்ட வேதனையை தாங்கிக்கிட்டு தானே அவர் எகிப்துக்கு அடிமையாக போனார், விற்கப்பட்டார், அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளால் வேலை செய்ய முடியல, அடிமை தேசத்தில் போய் அவர் அடிக்கப்பட்டிருப்பார், நொறுக்கப்பட்டிருப்பார். அந்த நேரத்திலெல்லாம் அவர் என்ன செய்யலை, என் சகோதரர்கள் வரட்டும், அவங்கள வச்சுக்கிறேண்டா, எப்படியாவது நான் வந்து அவங்கள சந்திப்பேன். இல்லை, எனக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நபர் மேலே எனக்கு ஒரு வேதனை இருந்தது, அவர்கள் எனக்கு தீங்கிழைத்து விட்டார்கள் என்று. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது இப்படி தான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்ப நிலைகளில் சொல்கிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி, நான் அந்த நபருடைய அழிவை நான் காண வேண்டும். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நான் அழிவை கொடுக்கவா வந்தேன், எல்லாரும் மீட்க வேண்டும் என்றல்லவா வந்தேன், உன் ஜெபம் எனக்கு எதிராக இருக்கிறதுன்னாரு. ஆண்டவர்கிட்டேருந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் அந்த நபரை பார்த்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் அவரை மறந்துட்டேன், அந்த நபரை பற்றி நான் யோசிப்பது கூட கிடையாது, அவங்க வாழ்ந்தா வாழட்டும், அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை பற்றி டோன்ட் கேர். இது கஷ்டம், இதை செய்யணும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவர் என்ன செய்வார், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காயத்துக்கு அவர் மருந்து போடுவார். அவர் பச்சிலேயோ மருந்தோ அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து உன்னை சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார். இந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். அதுதான் அந்த அனுபவம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் ஒரு இன்பம். பாருங்கள், அந்த யோசேப்பு மனுஷன் தொடக்கநூல் 39 அதிகாரத்தில் அவரை பற்றி அந்த கதை இருக்குது, படித்து பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட ஒரு சில குறிப்பை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணினார் பாருங்கள், ஆண்டவர் மோசே, ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், ஆண்டவர் யோசேப்புடன் இருக்கணும்னா யோசேப்பு யாரோடு இருந்திருக்கணும், ஆண்டவரோடு இருந்தார். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் ஜீவன். புதிய ஏற்பாட்டில் சொன்னவர் தான், பழைய ஏற்பாட்டிலையும் சொன்னார், அதை யோசேப்பு அறிந்திருந்தார், ஆண்டவர் வருவார், எனக்கு விடுதலை தருவார்னு நம்பிய மனிதன்.
பழி வாங்கணும்னு காத்திருந்த மனுஷன் இல்லை. துன்ப நேரத்தில் துவண்டு போகாமல் ஆண்டவர் எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லி தவறுகளை பாவங்களை வெறுத்து தள்ளிவிட்டு கடவுளுடைய பார்வையில் இது தகாத காரியம் என்று சொல்லி ஓடின மனுஷன். அந்த மகள் கூப்பிட்டப்போ கணவன் இல்லாத நேரத்தில் இவர் சொன்னது இது ஆண்டவருடைய பார்வையில் தவறானது. பாருங்களேன், அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 39:2 ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். தொடக்க நூல் 39:21 ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். தொடக்க நூல் 41:51 யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசேன்னு பெயரிட்டார். பாருங்க, அந்த பிள்ளைக்கு கூட எப்படி பெயர் வைக்கிறாரு, கடவுள் கொடுத்த அந்த அபிஷேகமான நிம்மதிக்காக அதில் பெயர் வைக்கிறாரு. எல்லாத்தையும் மறக்க வச்சிட்டாரு, பழிக்கு பழி வாங்க வைக்கல. பழிக்கு பழின்னு நினச்சிருந்தார்னா எதுவும் மறந்துருக்காது. இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு உடல் அளவில் நோய் இருக்குதுன்னா நம்ம மனசுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த பழிக்கு பழி தான். பிள்ளைகள் தாய் தந்தை மீது பழிக்கு பழி, தாய் தந்தையர் பிள்ளைகளின் மீது பழிக்கு பழி, சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் பழிக்கு பழி. பாருங்கள், ஒரு சில பேர் பழிக்கு வாங்குவாங்க, ஆனால் முகத்தில் தெரியவே தெரியாது, சிரிச்சுக்கிட்டே பழி வாங்குவாங்க. நீ எந்த நிலையில் செய்தாலும் உன் ஆண்டவர் உன்னை அறிவார், நீ தப்ப முடியாது. அவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நீ என்ன செய்யக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே அவர்களை பழி வாங்குவது, மறைமுகமாக வேறு பலரை வைத்து வேறு மனிதர்களை வைத்து அவர்களை குழியில் தள்ளுவது. ஆண்டவர் ஜாக்கிரதையாருன்னு நம்மள்கிட்ட எச்சரிக்கிறாரு. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை பழி வாங்குவது நாம் தமக்கென்றே வாழ்வதனுடைய அடையாளம். எதுக்கு நம்ம பழி வாங்குகிறோம், ஐ நோ எவ்ரி திங், ஐ கேன் டூ எனி திங், எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலை யாரோட மனநிலை, லூசிஃபரோட மனநிலை. பிசாசு முதல்ல ஒரு ஏஞ்சலாக தான் இருந்துச்சு, ஒரு பெரிய அழகு வாய்ந்த, மிகவும் அழகு வாய்ந்த லூசிஃபர் அப்படின்னா. அப்படிப்பட்ட பெயர் கொண்ட அந்த காவல் தூதர் என்ன நினச்சிச்சு ஆண்டவருக்கு முன்னாடி நின்று, ஐ கேன் டூ எனி திங், ஐ கேன் டூ எவ்ரி திங் பிகாஸ் ஐ ஹாவ் அ பவர். அது எங்கே போய் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அகல பாதாளத்தில். இன்றைக்கி பிசாசுன்னு சொன்னால் நமக்கு உருவத்தில் ஞாபகம் வர்றது ஒரு உருவமற்ற ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு உருவத்தினுடைய அடையாளம். தேவ பிள்ளைகளே, இதோ இந்த பழிவாங்கிறது என்பது இப்படி பிசாசு நினைச்ச அந்த நினைப்புக்கு ஒத்த சிந்தனையாக இருக்கிறது. அப்போ இந்த நினைப்பை கொண்டிருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க கடவுளுக்குன்னா, ஐ கேன் டூ எனி திங், யூ டோன்ட் டிஸ்டர்ப் மீ, யூ டோன்ட் இன்டர்ஃபியர், யூ கெனாட் டூ எனி திங் வித் மீ பிகாஸ் ஐ ஹாவ் டு டூ, பிகாஸ் ஐ ஆம் வுண்டட், நான் தான் காயப்பட்டிருக்கிறேன், நான் தான் பழி வாங்கணும். ஆண்டவர்கிட்ட விடலை. அதனால தான் பாருங்கள், இந்த பழி வாங்கிறது நமக்குன்னே வாழ விரும்புகிறவங்க, அதாவது செல்ஃபிஷ்னஸ் டு த கோர், சுயநலத்தினுடைய உச்சக்கட்டம் அது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது யோவான் 12:25 தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இந்த காரியத்தில் நீங்கள் உங்களுக்காகத்தான் வாழ்கிறீங்க, நீங்கள் சொல்ல முடியாது என் பிள்ளைக்காக நான் பழி வாங்குகிறேன், என் மனைவிக்காக, கணவனுக்காக இல்லை. நீ பழி வாங்குறீன்னா நீ உனக்காகத்தான் அதை செய்ய முடியும். அப்படி செய்தினா நீ வாழ்வை இழந்து போவது உறுதி. இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். அப்போ பழி வாங்கும் போது பழி வாங்காமல் சரி போய் தொலையுது போ, என்ன நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இழந்துட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோன்னா ஆண்டவர் என்ன செய்வார், நிலை வாழ்வை உங்களுக்கு உரிமையாக்கி கொடுப்பார். 2 தெசலோனிக்கர் 1 நம்ம பார்க்குறோம், 7 இறைவசனத்திலிருந்து, நம் ஆண்டவர் இயேசு வல்லமையுள்ள தம் தூதரோடு வானிலிருந்து வெளிப்படும் போது இப்படி நிகழும். அப்பொழுது அவர் தீப்பிழம்பின் நடுவே தோன்றி, நல்லா கவனிங்க, தீப்பிழம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும். இப்போ பழிக்கு பழி வாங்குகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிற மகனே மகளே, கடவுளை நீ அறியாது இருக்கிறீன்னா இதை செய்வ, கடவுளை அறிந்திருந்தீன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சிருப்ப. இப்போது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோன்னா கடவுளை அறிந்த பிள்ளையாக செயல்படணும். கடவுளை அறியாதவர்களையும், நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார். யார் தண்டனைக்கு உள்ளாவாங்க,
இவங்க தான். இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு மாட்சியை காண இயலாது. அவருடைய திருமுன்னிலையிலிருந்து அகற்றப்பட்டு இட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்கிறோம். செத்தோன்னி நம்மெல்லாம் ஜெபிக்கிறது, ஆண்டவரே இவருக்கு விண்ணக பேரின்பத்தை தாரும். பேரின்பம்லாம் கிடைக்காதுங்க, நரகத்தில் இருக்கிற சொரி இன்பம் தான் கிடைக்கும். நரகத்தில் இருக்கிற அந்த எரிகிற நெருப்பினுடைய அனுபவம் தான் கிடைக்கும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய திருமுன்னிலையிலிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லாத அழிவை. முடிவில்லாதன்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவுக்கு முடிவே கிடையாதுங்க. இட்டர்னல் டெத், இட்டர்னல் சஃபரிங். இட்டர்னல்னால் என்னங்க, கடவுள் எப்படி முடிவில்லாதவராக இருக்கிறார் அதே மாதிரி அந்த ஆத்மா அப்படியே கடக்க வேண்டியதுதான். இந்த வேதனை நமக்கு வேணுமா? முடிவில்லாத அழிவை தண்டனையாக பெறுவார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் யோசித்து பாருங்கள், இந்த பழி வாங்குறதுனுடைய ஆழம் இவ்வளவா இருக்கிற போது நாம் ஏன் இதை போட்டு நம்ம மண்டையை உடச்சிக்கிட்டு? கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யும். ஒருத்தர் காயப்படுத்திட்டாங்கன்னா மனசு வலிக்கும். என்ன செய்யுங்க, என்ன செய்யணும், நல்லா சூடாக டீயை போட்டு குடிச்சிட்டு சரி போ அப்படின்னு விட்டுடணும். நல்லா மோரை கலக்கி குடிச்சிட்டு விட்டுடணும். நல்லா சாப்பிட்டுட்டு ஆண்டவர் பார்த்து பார் விட்டுடணும். டூ சம்திங் எல்ஸ் அண்ட் லீவ் தட். அந்த நபரை மறந்துடுங்க. ஒரு சில பேர் கேட்குறாங்க, நான் மன்னிச்சிட்டேன் ஃபாதர், ஆனால் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்க. கண்டிப்பாக வரும், நினைவலைகள் எப்போதுமே வரும் பாருங்களேன். ஒருத்தரை வந்து நம்ம மன்னிச்சிட்டோம், ஆனால் நினைவலைகள் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ நான் என்னுடைய சின்ன வயசில் நம்ம கீழே விழுந்திருப்போம், அப்போ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த காயம் ஆறி இருக்கும், ஆனால் தழும்பு இருக்கும். அந்த கையை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நம்ம விழுந்ததற்கான ஒரு ஞாபகம் வரும், ஆனால் வலி இருக்காது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய எண்ணத்திலிருந்து அது மறையாது. நம்ம ஒருத்தர் காயப்படுத்தினது, நம்மளை வேதனைப்படுத்தினது, பழி வாங்கினது நமக்கு மறையாது, ஆனால் அந்த நினைவுகள் இருக்கும், ஆனால் வலி இருக்காது. இதுதான் மன்னிக்கிறது, இதுதான் ஆண்டவர் பக்கமாக நிற்கிறவது செய்கிறது. அதனால் குழம்பி போகக்கூடாது. எனக்கு ஞாபகம் வருது அது பாவமா இல்லை, பாவம் வாய்ப்பு கிடைக்கிற போது எப்படியாவது நான் அவனை கொன்னுடுவேன், நான் எப்படியாவது இதை செய்தே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வெஞ்சன்ஸ். அதைத்தான் நம்ம மனதில் வஞ்சகத்தோடு செயல்படுவது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் போராட வேண்டும், உணர்வுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு நாட்டில் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாங்களாம். அதாவது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர மீன் வந்து சுவையாக இல்லை, கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர ராட்டு வந்து சுவையாக இல்லை, ஏன் சுவையாக இல்லை அப்படின்னு அவங்க சோதிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், கண்டுபிடிச்சாங்க, கடலில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீன் பிடிக்க போகிறாங்க, அப்போ பிடிக்கக்கூடிய இந்த மீன் வகைகளை அவங்க பிடிச்சி போட செத்து போயிடுது, மீனில் ஐஸில் வச்சு கொண்டு வராங்க, அதனால தான் இந்த சுவை இல்லை. ஒரு நம்ம ஒரு பத்து நாள் கழித்து சாப்பிட்றோம், சுவை இல்லை, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அதை உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஒரு பெரிய தொட்டியில் தண்ணி வச்சு மீனெல்லாம் அதில் போட்டு உயிரோடு கொண்டு வந்தாங்க. அப்பையும் அதில் ஒரு சுவை இல்லை, அப்பையும் அந்த சுவையில் ஏதோ குறை இருந்ததை பார்த்தாங்க. மீண்டும் அந்த மீனை ஆராய்ச்சி செய்கிறவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு யோசித்து பார்த்தாங்க என்ன செய்யலாம். அதில் ஒருவர் ஐடியா கொடுத்தார், அந்த மீனை போடுகிற தொட்டியில் ஒரு ஷார்க் ஃபிஷ்ஷை போடுங்க அப்படின்னார். ஷார்க் மீன் இருக்கு இல்லைங்களா, அந்த மீனோட நேச்சர் என்னென்னா எல்லா மீனையும் பிடிச்சி தின்னுடும், அந்த மீனை போடுங்க அப்படின்ட்டார். அவங்க அப்படி போட்டிருந்தாங்க. மற்ற மீன்கள் எல்லாம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கரை வந்து சேருகிற வரை அந்த மீன்கள் அங்கும் இங்கும் அலைந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டே இருந்ததாம். அப்படி உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருந்த மீன்கள் எல்லாம் சுவையாயிருந்ததாம். பாருங்க, இன்றைக்கி கடவுள் ஏன் உலகத்தில் நன்மையும் தீமையும் உலாக விட்டுருக்கிறாருன்னா, எல்லாமே நன்மையாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், படுத்து தூங்கிடுவோம். எல்லாம் நமக்கு எதிராக தீமை என்று ஒன்று இருக்கிறது, கெட்டவர்கள் இருக்கிறாங்க, பழி வாங்குறவங்க இருக்கிறாங்க, அப்போ தான் நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது, அடையாளம் கிடைக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை சுவையாக இருக்கணும்னா இந்த ஓட்டங்களுக்கு மத்தியில் நாம் உயிருள்ள பிள்ளைகளாக, சாட்சியான பிள்ளைகளாக ஓடுகிற போது தான் ஆண்டவருடைய தளத்தில் நாம் உயர்ந்து கிடக்க முடியும். நல்ல டேஸ்டோடு நம்முடைய ஆத்மா இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் உங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தொய்வடைஞ்சு உட்கார்ந்துட்டீங்களா? யாரையும் பழி வாங்குறதுக்காக மந்திர தந்திரங்கள்கிட்ட போனீங்களா?
யாரையாவது மந்த அழிப்பதற்காக நீங்கள் வீட்டுகளில் தகடுகளை வச்சுருக்கிறீங்களா? உடனே அதை நீங்கள் அப்புறப்படுத்துங்க. உடனே நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனமருந்தி மன்னிப்பு கேளுங்க. எந்த குடும்பத்திற்காக நீங்கள் இந்த பழிபாவத்தை செய்தீர்களோ அந்த குடும்பத்திற்கு நீங்கள் திருப்பலி ஒப்பு கொடுங்க. இட்ஸ் டூயிங் கான்ட்ராரி. தீமை செஞ்சிட்டோம், எப்படி இப்போ அதை சரி செய்கிறது? எதிரடையான புண்ணியங்கள் என்று சொல்லுவோம், பாவத்திற்கு எதிரடையான புண்ணியங்கள். அதை செய்கிற போது கடவுள் கண்டிப்பாக உங்கள் மீது இரக்கம் கொள்வார், உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். உங்கள் மட்டிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிற போது நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதத்திலே நிலைத்து நிற்பீர்கள். சிந்திப்போம், ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகின்றேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாதினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று முல்லை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழையாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணு செய்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும். இந்த நாளில் இந்த திருப்பலியை எங்களோடு இணைந்து ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பல்வேறு கருத்துக்களை நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுக்கிற அந்த காரியங்களையும் தேவரை நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் பருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும்
விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாறும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாறும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, பழிவாங்குகிற ஒரு மனநிலையை விட்டு மன்னிக்கிற கடவுளுடைய பெயராலே நாம் பிறரை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகள் விட்டு கொடுக்கிற போது உலகத்தின் பார்வையிலே ஏதோ நாம் தோற்றுவிட்டதை போல தோன்றலாம், நாம் எதையோ இழந்து போகிறதை போல தோன்றலாம், நாம் கையால் ஆகாதவர்களாக கூட தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை நான் அதிசயம் காணச் செய்வேன், உன் நீ அற்புதத்தை கண்டிடுவாய், ஆண்டவருடைய வாக்களிக்கிற அந்த அபிஷேகத்தை நீ காண்பாய், இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா நாம் ஆண்டவர் சொன்னதை செய்யணும். இந்த பாடலில் பெலன் கேட்டு மன்றாடுவோம், அதிசயத்தை காண செய்கிற வல்லமை பெருகட்டும். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார், இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆண்டவர் உனக்கான வழியை காட்ட இருக்கிறார், உனக்கான அதிசயத்தை அவர் செய்ய வருகிறார். அவர் பரிசுத்தர், இதோ அவர் வாக்கு மாறாதவர், இதோ அவர் பெயராலே நீ நன்மை செய்கிற போது உனக்கு நன்மை செய்து அழகு பார்க்கிறவர், இதோ நன்மை தனத்தின் ஒட்டுமொத்த உருவாயிருக்கிற பரிசுத்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே, வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார், இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளைகள் அதிசயத்தை காண்பார்கள், அவர்கள் விடுதலையின் பிள்ளைகளாய் என்றென்றும் இருப்பார்கள், அவர்களை தீமை கட்ட முடியாது, தீமையினுடைய அந்தகார இருளில் அவர்கள் சிக்க மாட்டார்கள். என் அன்பு மகனே, மகளே, இதோ வழி நடத்தும் அதிசயமாயிருக்கிறவர் உனக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார், இதோ நாம் அவர் சொன்ன வழியில் நடந்து சென்று ஆசீர்வாதத்தை உரிமையாக்கிக் கொள்வோம். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே, குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே, வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே,
உன் வாதை எல்லாம் மறைந்தே போகுமே. உன் பாதை எல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் பலவீனர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு யாராவது ஏதாவது செய்துவிட்டால் அவர்களை உடனே நாங்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும். அவர்களை ஏதாவது ஒரு விதத்திலே நாங்கள் காயப்படுத்தி அதில் மகிழ வேண்டும். வார்த்தையிலாவது நாங்கள் எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. இதோ நீர் கற்றுத்தந்த விதமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு பலன் தேவைப்படுகிறது ஐயா. இதோ ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய பலத்தை தேடி நிற்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாரும், வல்லமையின் ஆவியங்களை நிரப்புவீராக, பரிசுத்த இரக்கத்தின் ஆவியங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் இழிவுபடுத்தப்படுகிற போது, நாங்கள் பிறரால் எதையாவது ஒன்றை இழந்து போகிற போதெல்லாம் அந்த வெறுமையை நிறைவு செய்ய நீர் வருவீராக. பழி வாங்குவது எங்களுடைய கரங்களில் அல்ல, அது ஆண்டவருடையது என்பதை நாங்கள் என்றென்றும் நினைத்து செயல்பட எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் எங்களுக்கான வழிகளை நீர் சொல்லிக் கொடுக்கிறேன். இதோ இந்த நாளில் கலங்கி நிற்கிற பிள்ளைகள், இழப்பின் வேதனையினாலே துவண்டு கிடக்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள் என்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் யாராகவது இருந்தால் ஆண்டவர் அவர்களை தொடுவீராக. அவர்களுடைய வீடுகளை நீருமுடைய ஆவையின் வல்லமையினால் நிரப்புவீராக. யோசேப்பை போல நன்மைத்தனத்தினுடைய பிள்ளைகளாயிருந்து துன்புறுகிற பிள்ளைகள் யாராவது இருந்தால் தேவரீர் அவர்களை மேன்மையால் ஆசீர்வதிப்பீராக. வல்லமையானவரே, இதோ எங்களுக்காக இரக்கம் கொள்கிறவரே, உம்முடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். எத்துணை காலம் நீர் பொறுத்திருப்பீர் என்று இதோ திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கிறதை போல நாங்களும் கேட்கிறோம். எத்தனை காலம் எங்களை இப்படியாய் வைத்திருப்பீர் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் இன்று விடையாய், அவர்களுக்கு நல்ல விடுதலையாய் இறங்கி வருவீராக. உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, அவர்களும் உடைய மகிழ்ச்சியை பறைசாற்றுவார்களாக. தேவரீதாமே எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக எங்கள் அனைவரையும் உடைய தெய்வீக இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரமெடுத்துக் கொள்ளும். ஆமேன், 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 ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்ப வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன்.